பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. நம்ம பயப்படும் காரியம் வரும்பொழுது, அதாவது இந்த விஷயத்தை என்னால் செய்ய முடியலையே, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற நேரத்தில் இந்த வசனத்தை அறிக்கை பண்ணிவிட்டு ஒரு 10 சோத்திரம் பண்ணிவிட்டு போங்க. அந்த விஷயம் நம்மளுக்கு ஜெயமாக மாறும். ஏன்னா நம்மளால் முடியாதுன்றது ஒன்றும் இல்லை. கர்த்தர் நம்மோடு இருந்தால் நமக்கு செய்கிற எல்லா காரியத்திலையும் ஜெயம் மட்டும்தான். ஏன்னா நம்மை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து. நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்றதை நீங்கள் விசுவாசித்து, அந்த வசனத்தை விசுவாசித்து அதன்படி நீங்கள் அறிக்கை பண்ணிவிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட தோல்விகள் எல்லாம் வெற்றியாக மாறும். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையும் ஆசீர்வதிக்கப்படும். உங்களுக்கு பயன்ற ஒன்றே இருக்காது. நீங்கள் எந்த விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடியோ இந்த வசனத்தை அறிக்கை பண்ணிட்டு போங்க. இந்த வசனத்தை சொல்லி 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 ஒரு மெமரைஸ் பண்ணி இந்த வசனத்தை ஒவ்வொரு செகண்ட் அறிக்கை பண்ணுங்கள். எந்த விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடியோ, எக்ஸாம் போகிறீங்களா, இந்த வசனத்தை சொல்லிட்டு போங்க. ஒவ்வொரு செகண்ட் இந்த வசனத்தை சொல்லுங்கள். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் இந்த வசனத்தை முன்வைங்க. நாம் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் ஜெயமாய் மாறும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்பதை முதலாவது நீங்கள் விசுவாசிங்க. தேவன் பலன் தருவார். ஜெயம் நமதே. ஸ்தோத்திரம்.